கரையில நிக்கிறேன். நான் கடலுக்குள்ள இருக்கேன். அதோட ஆழம் என்னன்னு தெரியாது, அதோட அடர்த்தி என்னன்னு தெரியாது, அதோட அழுத்தம் என்னன்னு தெரியாது. ஏன் தலை கரைக்கும் கடலுக்கும் இவ்வளவு கம்பாரிசன் பண்றாரு? உண்மையாலுமே வித்தியாசம் இருக்குமோ? நம்ம கரையில நிக்கிறப்போ நம்ம மேல வெறும் அட்மாஸ்பியரிக் பிரஷர் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். அதுவே நீங்க கடலுக்குள்ள போறப்போ வாட்டரோட டென்சிட்டி ஏரை விட அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல பிரஷர் நம்மளுக்கு அதிகரிக்கும். இதுதான் நம்ம அப்சல்யூட் பிரஷர்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க கரையில நிக்கிறப்போ உங்க மேல அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஆக்ட் ஆகுது, அதோட வேல்யூ 1 atmosphere எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க கடலுக்குள்ள போறீங்க, அங்க அப்சல்யூட் பிரஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்சல்யூட் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் பிரஷர் பிளஸ் ரோ ஜி ஹெச். இதுல ரோ அப்படின்றது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் குறிக்குது, ஜி அப்படின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை குறிக்குது, ஹெச் அப்படின்றது நம்ம போகக்கூடிய ஆழத்தை குறிக்குது, அதாவது டெப்த்தை குறிக்குது. சி வாட்டரோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா 1025 kg/m³. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பாத்தீங்கன்னா 9.8 m/s². கடலோட ஆவரேஜ் டெப்த் பாத்தீங்கன்னா 3682 m. இதோட அட்மாஸ்பியரிக் பிரஷரோட வேல்யூ நீங்க சேர்க்கிறப்போ உங்களுக்கு அப்சல்யூட் பிரஷருக்கான வேல்யூ கிடைச்சிரும். இந்த வேல்யூ கரையோட பிரஷரை விட 380 மடங்கு அதிகம். ஸோ வசந்தரா, பெட்டர் நீங்க இந்த ப்ரொபோசலை அவாய்ட் பண்ணிடுங்க.